ஆகியோரை கண்டித்து சென்னையில் 25ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு பற்றி செய்தி வெளிவந்திருக்கும் நிலையில் அதனை கண்டித்து சென்னையில் 25ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு குறித்து செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் 25ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், அதிமுக தரப்பில் என்ன கூறப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லலாம். லாவண்யா, அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகு, குறிப்பாக அதிமுகவில் ஒற்றை தலைமை வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வீட்டு வரி உயர்வு முதல் மின்கட்டண உயர்வு வரை தமிழக மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதிமுகவின் அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றாதது உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், கைகளில் உள்ளிட்ட பல பொருட்கள் விலை வந்து இதனை கண்டித்து அதிமுகவிற்கு அமைப்பு ரீதியாக கூடிய 75 மாவட்டங்களிலும், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்து சென்னையில வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்தந்த மாவட்டங்களில மாவட்ட செயலாளர்களும் அதே போல குறிப்பாக மூத்த நிர்வாகிகள், சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் எனவும், திமுக அரசை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்ப்பு தெரிவித்துட வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது உள்ளிட்ட சம்பவங்களை முன்வைத்து முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. லாவண்யா, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.